இன்றைக்கி நாம் காணாமல் போன ஏதாவது ஒரு பொருளை எப்படி ரொம்ப குயிக்காக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சில நேரத்தில் நாம் எங்களோட பேகு அல்லது ஒலட்டை அல்லது ஏதாவது ஒரு பொருள் காண போச்சுன்னா அதை நாம் கால நேரத்தை வீணடித்து தேடிக்கிட்டு இருப்போம். சில நேரம் தேடி தேடி ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிடுவோம். ஸோ இதுக்காகவே சாம்சங் நிறுவனம் வந்து ஸ்மார்ட் டேக் என்ற கீ டேக் மாதிரியான ஒரு டேகை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேகை உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேகை உங்களோட வாகனத்துட கீழேயோ அல்லது பேக்ஸ்லேயோ உங்களுக்கு காணாமல் போகாமல் பாதுகாக்க வேண்டிய ஏதாவது ஒரு பொருள்லையோ இணைச்சி வச்சிட்டிங்கன்னா அது காணாமல் போனாலும் ஈஸியாக இருக்கக்கூடிய இடத்தை வந்து உங்களுக்கு மொபைலில் லொக்கேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நாம் இந்த ஸ்மார்ட் டேகை எப்படி உங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் டேக் பாக்ஸில் ஸ்மார்ட் டேக் 1 பேக்குன்னு இருக்குது. அதாவது இந்த பாக்ஸில் ஒரு டேக் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்னும் டேக்ஸ் வேணும்னாலும் வாங்கி உங்களோட பொருட்களில் அட்டாச் பண்ணி ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். ஸ்மார்ட் டேக்கை இப்போ நாம் எங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்மார்ட் டேக்கில் சென்டரில் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும், அதில் ஆட் நவ்வை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் ஒன்று வருது. ஸ்மார்ட் டேக்கோட சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேர் ஆனதுக்கப்புறமா சக்ஸஸ்ன்னு வந்துடும். டிவைஸ் நேமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். பிறகு டன் கொடுத்துக்கோங்க. யூஸ் வித் ஸ்மார்ட் திங்ஸ் ஃபைன் வரும், நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. அப்புறமா ரிங் யுவர் டேக் டு ஹெல்ப் யூ ஃபைண்ட் இட்னு ஒரு ஸ்க்ரீன் வருது. இது என்னென்னா ஸ்மார்ட் டேக் வந்து உங்கள் கிட்டேயே ஏதாவது ஒரு இடத்துல இருக்குன்னா அதை சவுண்ட் ஒன்று மூலமாக ரிங் ஆகுது மூலமாக ஈஸியாக தேடிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட மொபைலில் ஸ்மார்ட் டேக்கை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேக்கோட ஸ்டேட்டஸ் நியர்பைன்னு இருக்குது, அதாவது அருகில் இருக்குது. இந்த டேக் தூரத்தில் இருந்துச்சுன்னா வியூ மேப்பை டச் பண்ணி இருக்கும் இடத்தை தேடிக்கலாம். அடுத்து லெட் டேக் ஃபைண்ட் யுவர் ஃபோனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலைக்கோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஃபோனை வச்சுருவீங்க. அந்த நேரத்தில் உங்களோட ஸ்மார்ட் டேக்கில் இருக்கிற பட்டனை 2 முறை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததாக உங்களோட வீட்டில் ஸ்மார்ட் லைட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட் டேக் மூலமாக அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் டேக்கு தேவையான ரிங் டோனையும் இந்த ரிங் டோன் லிஸ்டில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனுக்கு ஸ்மார்ட் டேக் நெருங்கும் போது இதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து கூடி குறைகிறத பார்க்கலாம். இது மூலமாகவும் ஸ்மார்ட் டேக் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் டேக்கோட ஸ்பீக்கர் ஆன் பண்ணி சவுண்ட் மூலமாக தேடிக்கலாம். இப்போ நாம் சாம்பிள்ஸ் பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் டேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த பிஸி வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ஒரு சூப்பரான கெஜெட்டாக இருக்குது இந்த ஸ்மார்ட் டேக். ஸ்மார்ட் டேக் பற்றிய உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட சந்திக்கலாம். நன்றி அனைவருக்கும்.